நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி 6ஆம் தேதி, ஆண்டின் பொதுக்காலம், 4ஆம் வாரம், சனிக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், 6ஆம் அதிகாரம், 30 முதல் 34 உட்பட இறை வார்த்தைகள். அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகரங்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துதான் கடவுளின் பரிவுள்ள முகம். இயேசு கிறிஸ்து தான் போகவிருந்த இடங்களுக்கெல்லாம் தன்னுடைய சீடர்களை இருவர் இருவராக அனுப்புகிறார். அனுப்பும்போது அவர்களுக்கு இரையாட்சியை பரப்பவும், நோய்களை குணமாக்கவும், பேய்களை ஓட்டவும் அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். சீடர்கள் தங்கள் பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவர்கள் என்னவெல்லாம், எப்படியெல்லாம், எங்கெல்லாம் இரையாட்சியை பறைசாற்றி குணமாக்கி பேய்களை ஓட்டினார்கள் என்று தனது குருவிடம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வராக தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் போது அநேக மக்கள் இயேசுவை தேடி வருவதும் போவதுமாக இருப்பதால் அவர்களுக்கு உணவு கூட அருந்த இயல முடியாத ஒரு நிலை, ஓய்வே முற்றும் இல்லாத ஒரு நிலை ஆகிறது. ஆகவே இயேசு அவர்களை தனிமையான ஒரு இடத்திற்கு அனுப்பி வைக்கிறார். அங்கு நமக்கு பார்க்க முடியும் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் மீது பரிவு கொள்கிறார் என்று. அது மட்டுமல்ல, இயேசு அங்கிருந்து தனிமையான இடத்திற்கு செல்லும் போதும் அங்கு மக்கள் கூட்டம் அவருக்கு முன்பே வருவதை கண்டு இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு நிறைய காரியங்களை கற்பிக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, கிறிஸ்துவர்களாகிய நமக்கு தன்னை சார்ந்திருப்பவர்களின் நலனை எண்ணி அயராது உழைக்கக்கூடிய நல்ல உள்ளமும் முயற்சியும் தான் நமக்கு தேவை. பரிவுள்ள மனிதர்களாக வாழ வேண்டும். அணை கடந்து பாயும் நீர் போல நமது பரிவு நம் உறவினர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் பரிவு காண்பிக்க நாம் முயற்சி எடுக்கவும் வேண்டும். மன்றாடுவோமாக. இறைவா, நீர் பாவிகளாகிய எங்கள் மீது பரிவு காட்டுவதைப் போல நாங்களும் ஒவ்வொருக்கொருவர் பரிவு காட்டி உமது அன்பை நாங்கள் பகிர தேவையான அருள் வளங்களை எங்களுக்கு தாரும். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.